வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் பால்ராஜ் வாசகி. நம்ம சேனல்ல இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னாக்கா, கத்திரிக்காய் பிரியாணி தாங்க செய்ய போறோம். அதுக்குள்ள இன்கிரீடியன்ஸ் பார்த்துடலாம் வாங்க. பாசுமதி ரைஸ், கிராம்பு, கல்பாசி, அன்னாசி பூ, பட்டை, ஏலக்காய், பிரியாணி இலை, ஜாதிக்காய், ஜாதிபத்ரி, சோம்பு, இஞ்சி தட்டினது, பூண்டு தட்டினது, பச்சை மிளகாய், கத்திரிக்காய், வெங்காயம், தக்காளி, புதினா, மல்லி, ரீஃபைண்ட் ஆயில், நெய், மஞ்சத்தூள், தனிமிளகாத்தூள், சுவைக்கு உப்பு. ஃபர்ஸ்ட் பிரியாணி அரிசியை ஊற போட்டுடலாங்க. இதுல ஒரு கப் எடுத்துருக்கேன். இதை நல்லா கழுவி எடுத்துட்டு வரேன் ஃப்ரெண்ட்ஸ். அரிசி களைஞ்சிட்டேன், இப்ப இது ஊறிட்டே இருக்கட்டும். இப்ப கத்திரிக்காய் வரைஞ்சி தண்ணியில போட்டுடலாங்க. கத்திரிக்காய் அரிஞ்சு இப்ப தண்ணியில போட்டு வச்சிருக்கிறேன். இன்னொரு தண்ணியில கழுவி எடுத்துட்டு வந்துடுறேன். கழுவி எடுத்துட்டு வந்துட்டு இது தண்ணியிலயே ஊறிட்டு இருக்கட்டும், கருத்து போகாம இருக்கும். வாங்க பிரியாணிக்கு தாளிச்சிடலாம். பேன் சூடாயிட்டுது, அதுல கொஞ்சம் நெய் சேர்த்துடலாங்க. இந்த அளவு நெய் போதும். ரீஃபைண்ட் ஆயில் இது 100 ml, 3/4 வாசி ஊத்திக்கலாம். எண்ணெய் சூடு வரட்டுங்க. எண்ணெய் சூடு ஆயிட்டுது. ஜாதிக்காய் ஃபர்ஸ்ட் சேர்த்துடலாம். ஏலக்காய், கிராம்பு, அன்னாசி பூ, பட்டை, கல்பாசி, ஜாதிபத்ரி, பிரியாணி இலை, சோம்பு. நல்ல வாசம் வந்துட்டு இருக்குது. இது கூடவே தட்டின பூண்டு, இது ஒரு பெரட்டு பெரட்டிட்டு. பச்சை மிளகாய் சேர்த்துடலாம். கூடவே வெங்காயம் சேர்த்துடலாங்க. வெங்காயம் வதங்கி வர்றதுக்கு உப்பு சேர்த்துடலாம். தக்காளி சேர்த்துடலாம். புதினா சேர்த்துடலாம். மல்லித்தழையும் சேர்த்துடலாங்க. இந்த சமயத்துல தட்டி வச்ச இஞ்சி சேர்த்துடலாம். மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், தனி மிளகாய் தூள் 1/2 டேபிள்ஸ்பூன், இது வதங்கினது போதும். இந்த சமயத்துல நல்லா கழுவி வச்ச கத்திரிக்காவை சேர்த்துடலாங்க. நிறைய பேருக்கு கத்திரிக்காய் பிடிக்கும். பிரியாணி செஞ்சு சாப்பிடுங்க, அதோட கமெண்ட்லயும் சொல்லுங்க. கத்திரிக்காய் இந்த அளவு வதங்கினது போதுங்க. பிரியாணிக்கு தேவையான தண்ணி சேர்த்துடலாம். இந்த கப்புல தான் அரிசி எடுத்தேன். கரெக்டா 2 கப் சேர்த்திருக்கேன். இதுல இப்போ உப்பு காரம் பாத்துடலாங்க. காரம் நல்லா இருக்குது, உப்பு தான் பத்தல. ஏன்னா வதக்குறதுக்கு மட்டும்தானே போட்டோம். இது வந்து சாதத்துக்கெல்லாம் சேர்த்து இது போதுமானது. தண்ணி நல்லா கொதி வரட்டும். நம்ம கொஞ்ச நேரத்துக்கு இப்படி மூடி வச்சிடலாங்க. பிறகு பார்க்கலாம். தண்ணி நல்லா கொதி வந்துட்டு இருக்குதுங்க. நல்லா மினையும் பிணையும் கலரி கொடுத்துட்டு அரிசியை நம்ம சேர்த்துடலாம். இப்போ எல்லா அரிசியும் சேர்த்தாச்சு. கலரி கொடுப்போம். ஹை ஃப்ளேம்ல தான் வச்சிருக்கேன். கொஞ்சம் அரிசி வெந்து வரட்டுங்க. அதுக்கு இந்த வலைய போட்டுக்கலாம். இப்போ அரிசியும் தண்ணியும் சம அளவுல இருக்கு. இந்த சமயத்துல குக்கர் மூடி போட்டு ஃப்ளேம் வந்து ஹைல தாங்க வச்சிருக்கேன். 2 சவுண்ட் வரட்டும், வெயிட் பண்ணுவோம். 2 சவுண்ட் வந்துட்டுதுங்க. இப்போ கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஒரு 20 நிமிஷம் வெடிச்சு பார்க்கலாம். 20 நிமிஷம் ரிலாக்ஸ் விட்டாச்சு. இப்போ ஓபன் பண்ணி பார்க்கலாம். வாவ், சூப்பரா இருக்குது.
கத்திரிக்காய் பிரியாணி டேஸ்ட் பண்ண போறேன். ஆவி பறக்குது, வாசி வேற ஊறுது. கத்திரிக்காய் நல்லா குழஞ்சி வெந்திருக்குது. இப்போ நான் டேஸ்ட் பண்ண போறேன். சிக்கன் பீஸ்லாம் எடுத்து சாப்பிடுவோம் இல்லைங்களா, அது மாதிரி தான் இப்போ நான் அந்த கத்திரிக்காய் பீஸை வந்துட்டு எடுத்து சாப்பிட்றேன். அவ்வளோ அருமையாக இருக்குது. யோசிக்கவே முடியல ஃப்ரெண்ட்ஸ், கத்திரிக்காய் பிரியாணி இவ்வளவு டேஸ்டியாக இருக்கும்னு. இதை மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குற என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு புதுசாக வித்தியாசமான ரெசிபியில் சந்திக்கலாம். பாய், தேங்க்யூ.